வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிவபெருமான முதல் தெய்வமா போற்றி பாடுற சைவ சமய நூல்களுடைய தொகுப்பு தான் திருமுறை அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 12 திருமுறைகள் இருக்குது, அதாவது 12 வால்யூம்ஸ் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 12 திருமுறைகள்ல முதல் 7 திருமுறைகளை தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம். தேவாரம் பாடின மூவர்கள் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். 7 திருமுறைகள் இருக்கிற தேவாரத்துல இருக்கிற முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடினது. திருஞான சம்பந்தர் இவர் கடவுளர் தந்தையாகவும் தன்னை மகனாகவும் பாவிச்சு அன்பு புரிஞ்சவர். 7th century நடந்த இவருடைய கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலார் பேன எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில சுந்தரர் திருஞான சம்பந்தரை பத்தி சொல்லியிருக்கார். சைவ சமய ஆச்சாரியர்கள் அதாவது ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ்ல நால்வர்கள் அப்படின்னு சொல்றதுல திருஞான சம்பந்தர் தான் முதன்மையானவர். திருஞான சம்பந்தர முருகப்பெருமானுடைய அவதாரம் அப்படின்னு திருப்புகழ் எழுதின அருணகிரிநாதர், அப்புறம் புகழ்மிக்க தமிழ் புலவர் ஒட்டக்கூத்தர் இவங்க எல்லாரும் சொல்றாங்க. ஆனா பெரிய புராணத்துல சேக்கிழார் திருஞான சம்பந்தர முருகப்பெருமானுடைய அவதாரம் அப்படின்னு எதுவும் சொல்லல. 4,287 பாடல்கள் இருக்கிற பெரிய புராணத்துல திருஞான சம்பந்தருடைய புராணம் மட்டுமே 1,256 பாடல்கள். இவருடைய கதையை சொல்ல ஒரு நாள் போதாது. இருந்தாலும் அவருடைய கதையில இருந்து முக்கியமான நிகழ்ச்சிகளை மட்டும் பார்ப்போம். இறைவனுடைய அருள் இருந்தாதான் திருஞான சம்பந்தருடைய வரலாற கேட்கிற வாய்ப்பே கிடைக்குமா? அப்படிப்பட்ட பிரசித்தமான திருஞான சம்பந்தருடைய புராணத்தை பார்க்கலாம் வாங்க. சோழ நாட்டுல மிக சிறந்த வளமையான ஊர் சீர்காழி. ஏன் சீர்காழி மிக சிறந்த ஊர் அப்படின்னா, இந்த ஊருக்கு மொத்தம் 12 பெயர்கள் இருக்காம். பிரம்மபுரம், வேணுபுரம், தோணிபுரம், புகழி அப்படின்னு இந்த ஊருக்கு 12 பெயர்கள் உண்டு. யுகத்தோடைய கடைசியில உலகமே பிரளய வெள்ளத்துல மூழ்கும் போது இந்த ஊர் மட்டும் தோணி, அதாவது போட் போல மிதந்ததுனால இந்த ஊருக்கு தோணிபுரம் அப்படின்னு பேர் வந்துச்சு. அப்படி புகழ் வாய்ந்த சிறந்த ஊரான சீர்காழியில அந்தனர் குலத்துல கவுண்டனிய கோத்திரத்துல வந்தவர் சிவபாத ஹிருதயர். இவருடைய மனைவி பேர் பகவதியார். ரெண்டு பேரும் சிவபெருமான் மேல பக்தி உடையவங்களா சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து வராங்க. அந்த டைம்ல சீர்காழி அப்புறம் மத்த ஊர்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகி அதிகமாகி அதனால சைவ சமயம் குறையக்கூடிய நிலை இருந்தது. மக்கள் விபூதி ருத்ராட்சம் போட்டுக்கிறது, அவங்க கோவிலுக்கு போறது, இதெல்லாம் அப்படியே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இதெல்லாம் பார்த்த சிவபாத ஹிருதயர் ரொம்ப மனசு வருந்தி டெய்லி சுவாமி கிட்ட வேண்டிப்பாராம். நாம எல்லாம் சுவாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா நமக்காகவும் நம்மளுடைய குழந்தைங்களுக்காகவும் அப்பா அம்மாவுக்காகவும் வேண்டிப்போம். ஆனா அவர் என்ன வேண்டிக்கிறார்னா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பா, அந்த குழந்தை சைவ சமயத்தையும் வேத தர்மத்தையும் தழைத்து ஓங்க செய்யற மாதிரி அனுகிரகம் பண்ணுப்பான்னு தினம் வேண்டிக்கிறார். சீர்காழியில இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் கோவில்ல தோணியப்பர் அப்படின்ற பேர்ல எழுந்தருள் இருக்கிற சிவபெருமான் கிட்டையும் அம்பிகையான பெரிய நாச்சியார் கிட்டையும் சிவபாத ஹிருதயரும் பகவதியாரும் டெய்லி வேண்டிக்க கடவுளுடைய அருளால பகவதியார் கருவுற்றாங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல இவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. சைவ நெறி தழைத்து ஓங்கிறதுக்காகவும் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவதார புருஷனாக இந்த உலகத்துல பிறக்குது இந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு ஞான சம்பந்தர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ரொம்ப வசதியான குடும்பம், நல்லா பால் ஊட்டி சோறூட்டி ரொம்ப அருமையா வளர்க்கறாங்க இந்த குழந்தைய. இப்படி ஒரு அழகான குழந்தை இந்த ஊர்ல பிறந்ததே இல்லை அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த குழந்தைய அப்படி கொஞ்சுவாங்களாம். இப்படியே குழந்தை நல்லா வளர்ந்து குழந்தைக்கு 3 ஆகுது. அன்னைக்கு குழந்தையோட ஜென்ம நட்சத்திரம் அதாவது திருவாதிரை நட்சத்திரம்.
சிவபாத ஹிருதயர் வழக்கம் போல கோவிலுக்கு போய் கோவில் குளத்துல குளிச்சுட்டு தோணியப்பரை தரிசனம் பண்றதுக்காக கிளம்புறார். அப்படி அவர் கிளம்பும் போது இந்த குழந்தை நானும் வருவேன் அப்படின்னு அடம்பிடிக்க இவர் எவ்வளவோ சொல்லி பாக்குறார். அப்பா குளத்துல குளிக்க போற, பூஜை பண்ண போறப்பான்னு சொல்ற. ஆனா குழந்தை கேக்குறதா இல்ல, கைய கால உதச்சிட்டு பிடிவாதமா அழுது இவரும் கோச்சுக்கிற மாதிரி அதட்டி சொல்றார், சும்மா கட வீட்டுல அப்படின்னு அதட்டி சொன்னா கூட குழந்தை அழறத நிறுத்தல. அது உதட பிதிக்கிக்கிட்டு அழறத பார்த்ததும் இவருக்கு மனசு கேட்கல, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போறார். சிவபாத ஹிருதயர் கோவிலுக்கு போய் குளத்தங்கரையில குழந்தைய உட்கார வச்சுட்டு சொல்றார், குழந்தை குளத்து படிக்கட்டுல இறங்கி வந்துடாத, சமத்தா இருப்பியா அப்படின்னு கேட்க அது உடனே ஊ அப்படின்னு தலைய நல்லா ஆட்டுது. குழந்தைக்கு தலைய நல்லா வாரி முருகப்பெருமானுக்கு போட்டது மாதிரி சைட்ல கொண்ட போட்டிருக்காங்க. நெற்றியில விபூதி, சந்தன பொட்டு, சின்ன சின்ன நகை, பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு குழந்தை. குழந்தைய உட்கார வச்சுட்டு இவர் குளத்துல இறங்கி கிழக்கு பக்கமா திரும்பி சூரியனுக்கு உண்டான பிரார்த்தனைய பண்ணிட்டு ஜபம் சொல்லி தண்ணீர்ல மூழ்கிறார். இவர் தண்ணீர்ல மூழ்கனதும் இவரை காணாம குழந்தை ஊன்னு அழ ஆரம்பிச்சிடுது. சுத்தி முத்தி எல்லா திசையும் பாக்குது, யாரும் இல்ல. கண்ணுல கண்ணீரோட கையால கண்ணை பிசைஞ்சுக்கிட்டே உதட பிதுக்கிக்கிட்டு அழுதுகிட்டே கோவிலோடைய கோபுரத்தை அண்ணாந்து பார்த்து அம்மே அப்பான்னு குழந்தை அழுவுது. கோவிலோடைய கோபுரத்துல இருக்கிற தோணியப்பரை பார்த்து அழுவுதான். குழந்தை இவரை பார்த்து அம்மே அப்பா அம்மே அப்பான்னு கூப்பிட்ட பிறகு சிவபெருமான் தாங்குவாரா என்ன? உடனே சிவபெருமான் ரிஷப வாகனத்துல அம்பாலோட குளத்தங்கரைக்கு வரார். உடனே பரமேஸ்வரன் கண்ணால அம்பாளுக்கு சொல்றாராம், பாரு என்னுடைய குழந்தை அழுவுது, குழந்தைக்கு உன்னுடைய பாலை கொடு அப்படின்னு சொன்னதும் அம்பாள் தன்னுடைய திருமுல பாலை ஒரு பொற்கிண்ணத்துல எடுத்து குழந்தைய மடியில வச்சு இடது கையால அந்த குழந்தைய அணைச்சு கொஞ்சிக்கிட்டே தன்னுடைய பாலை ஊட்டி விடுறாங்க. பாலை கொடுக்கும்போது அப்படியே தன்னுடைய கையால அந்த குழந்தையோட கண்ணத்துல இருந்த அழுகையை அப்படியே தொடச்சு விடுறாங்க. சிவ ஞானம் கலந்த பாலை அம்பாள் கொடுக்க கொடுக்க அந்த சிவ ஞானம் குழந்தையோடைய தலையிலிருந்து அப்படியே கால் வரைக்கும் இறங்குது. சுவாமி சொல்லி அம்பாள் சிவஞானம் கலந்த பால் கொடுத்ததுனால ஆளுடைய பிள்ளை அப்படின்னு இவருக்கு இன்னொரு பேரா, அதாவது பரமேஸ்வரனுடைய குழந்தை அப்படின்னு அர்த்தம். குழந்தை சந்தோஷமா பாலை குடிச்சிட்டு அழகா சிரிச்சுக்கிட்டு வாயோட சைட்ல இருந்து பால் ஒழுக அம்பாளை பாக்குது. அப்போ என்னாகுது, சிவபாத ஹிருதய குளத்திலிருந்து வெளியில வர அம்பாள் குழந்தைய அங்க வச்சுட்டு ரிஷப வாகனத்துல ஏறி அம்பாளும் சிவபெருமானும் மறைஞ்சிடுறாங்க. ஞான பால் குடிச்ச குழந்தை அப்படியே ஆனந்தத்துல மெய்மறந்து உட்கார்ந்துட்டு இருக்குது. சிவபாத ஹிருதயர் குளத்திலிருந்து வெளியில வந்து குழந்தை கிட்ட வர குழந்தையோட வாயிலிருந்து பால் ஒழுகிறத பாக்குறார். எச்சு பால் குடிச்சதோ அப்படின்னு கோபத்தோட அங்க இருந்த ஒரு கோலை எடுத்து மிரட்டி கேக்குறார், நீ யார் கொடுத்த பாலை குடிச்ச அப்படின்னு கேட்க அந்த குழந்தை கண்ணுல ஆனந்த கண்ணீரோட தன்னுடைய ஒரு விரலை நீட்டி கோபுரத்துல இருக்கிற தோணியப்பரை காமிக்குது. சிவபாத ஹிருதயர் அங்க பாக்குறாரு, குழந்தை காமிச்ச இடத்துல யாருமே இல்ல, என்னடா காமிக்கிற, யாரடா இருக்காங்க அங்க, சொல்லு சொல்லு அப்படின்னு அவர் கேக்குற அந்த குழந்தை தித்திக்கிற ஒரு பதிகம் பாடுது. தோடுடைய செவியன் விடையேறியோர் அப்படின்னு தொடங்குற தன்னுடைய முதல் பதிகத்தை பாடுறா திருஞான சம்பந்தர். இந்த பதிகம் தான் தேவாரத்துல இருக்கிற முதல் பாடல். தோடு அணிஞ்சிட்டு இருக்கிற செவிய காட்டினாம்பா என்னுடைய பகவான், தான் வந்த ரிஷப வாகனத்தை காமிச்சாம்பா, தலையில சூடி இருக்கிற பிறைய காமிச்சாம்பா, உடம்பு முழுக்க பூசி இருக்கிற சுடுகாட்ட சாம்பலை காமிச்சாம்பா என்னுடைய பகவான், என்னுடைய உள்ளத்தை திருடிட்டாம்பா என்னுடைய பகவான் அப்படின்னு சக்தியும் சிவனும் ஒன்னா இருக்கிற அர்த்த நாழீஸ்வரர் கோலத்தை சொல்லி பாடிக்கிட்டே போறது அந்த குழந்தை. தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி, தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி.
மழலை மொழியில பேசுற மூணு வயசு குழந்தை யாருமே சொல்லி கொடுக்காம கம்பீரமான குரலில தமிழ் மொழியில அவ்வளவு அழகா பாடுது. அம்பாள் ஞானப்பால் கொடுத்து அனுக்கிரகம் பண்ணினதுனால இப்படி தேன் மாதிரி குழந்தை பாடுது. திருஞான சம்பந்தருடைய பதிகத்தை கேட்ட சிவபாத ஹிருதய அதிசயத்துல சிவபெருமானுடைய அருளை நினைச்சு ஆனந்தத்துல தெளிச்சு நிக்கிறார். பெருமை தாங்கல அவருக்கு. திருஞான சம்பந்தர் கணீர்னு பாடின பாட்டு கோவில் ஃபுல்லா கேக்குது. எங்க இருந்து இந்த ஓசை கேக்குதுன்னு கோவில் இருந்தவங்க எல்லாரும் ஓடி வராங்க. பார்த்தா ஒரு மூணு வயசு குழந்தை பாடிட்டு இருக்கு. யாருக்குமே அங்க என்ன நடக்குதுன்னு புரியல. சிவபாத ஹிருதயர் உடனே என்ன பண்றார், குழந்தைய அணைச்சு தூக்கிக்கிட்டு தோணியப்பரை தரிசனம் பண்றதுக்காக கோவிலுக்கு உள்ளார போய் அங்க சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு பெருமையா கோவில்ல இருந்து குழந்தைய தோளில தூக்கிக்கிட்டு வெளியில நடந்து வரார். அதுக்குள்ளார இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கோவில் வாசல்ல திருஞான சம்பந்தரை தரிசிக்க திரண்டிட்டாங்க. அத்தனை ஜனங்களும் சந்தோஷத்தோட ஆரவாரம் செய்யறாங்க. சீர்காழி பண்ணின தவத்தோட புதல்வனே அப்படின்னு எல்லாரும் திருஞான சம்பந்தரை வாழ்த்தி வழிபட்டு பூக்களை தூவ சிவபாத ஹிருதய குழந்தைய அப்படியே தோல் மேல வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வரார். பகவதியார் ஆனந்தத்தோட குழந்தைய வாரி அணைச்சுக்கிட்டு குழந்தைக்கு விபூதி பூசி விடுறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, அன்னைக்கு இரவு குழந்தை நல்லா தூங்குது. அடுத்த நாள் காலையில குழந்தை திருஞான சம்பந்த சுவாமிய பார்க்கணும் அப்படின்னு சொல்ல சிவபாத ஹிருதய கோவிலுக்கு கூட்டிட்டு போறார். குழந்தை ஆசையோட ஓடி போய் அம்மா அப்பாவை அதாவது சிவபெருமானையும் அம்பாலையும் கோவில்ல தரிசனம் பண்ணுது. இப்படியே கொஞ்ச நாள் ஆனதும் நான் திருக்கோலக்கா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கிளம்ப உடனே சிவபாத ஹிருதய சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கிற ஊரான திருக்கோலக்காவுக்கு குழந்தைய தூக்கி தோல் மேல வச்சு அப்படியே கூட்டிட்டு போறார். இதுக்குள்ளார சம்பந்தருக்கு அடியவர்கள் கூட்டம் சேர்ந்துருது. இவர் பாட பாட அந்த பதிகங்களை அவங்க ஓலைச்சுவடியில எழுதிப்பாங்க. இப்படி சிவனடியார்கள் கூட்டத்தோட திருக்கோலக்கா கோவிலுக்கு போனதும் சுவாமிய பத்தி பதிகம் பாடுது குழந்தை. அதுவும் எப்படி தன்னுடைய குட்டி கையால தாளம் போட்டுக்கிட்டே மடையில் வாழ பாய மாதரார் அப்படின்னு தொடங்குற பதிகத்தை பாட, அச்சிச்சோ குழந்தைக்கு தாளம் தட்டி தட்டி கை செவக்குதேன்னு சிவபெருமான் பாக்குறார். உடனே அவருக்கு பொறுக்க முடியாம பஞ்சாட்சரம் எழுதின பொன்னால செய்யப்பட்ட ரெண்டு தாளத்தை கொடுக்கிறார். அந்த தாளம் அப்படியே ஞான சம்பந்தர் கையில வந்து விழுது. தாளத்தை பார்த்ததும் குழந்தைக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது. உடனே தட்டி பாக்குது, ஆனா சத்தம் வரல. இத பார்த்த அம்பாள் அந்த தாளத்துக்கு ஓசை கொடுக்கறாங்களாம். டங் டங்னு கணீர்னு ரொம்ப அழகா சவுண்ட் வர சந்தோஷத்தோட குழந்தை அழகா பதிகம் பாடுது. சத்தம் கொடுக்கிற தாளம் கொடுத்ததுனால திருக்கோலக்காவல இருக்கிற சிவபெருமானுக்கு சப்தபுரீஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்துச்சு. அம்பாளுக்கு ஓசை கொடுத்த நாயகி அப்படின்னு பேரா. இன்னைக்கும் பேச்சு வராத குழந்தைங்களுக்கு இந்த கோவில்ல வேண்டிக்கிட்டா பேச்சு வரும் அப்படின்றது நம்பிக்கை. திருக்கோலக்காவல பாடிட்டு திருஞான சம்பந்த திரும்பி சீர்காழிக்கு வரா. சீர்காழியில நிறைய பதிகங்களை பாடுறார். இதுக்குள்ளார இவருடைய புகழ் வந்து எங்க பார்த்தாலும் பரவ அந்தணர்களும் சிவனடியார்களும் தங்களுடைய ஊருக்கு திருஞான சம்பந்தர் வந்து தரிசனம் செய்யணும் அப்படின்னு வேண்டி கூப்பிடுறாங்க. அப்படி திருநன்னி பள்ளியில இருந்து வந்து திருஞான சம்பந்தரை கூப்பிட இவரும் வர ஒத்துக்கிட்டார். திருநன்னி பள்ளி அப்படின்றது இவர் அம்மாவுடைய பிறந்த ஊர். சிவபாத ஹிருதயர் குழந்தைய தோளில தூக்கிக்க அடியார்கள் கூட்டத்தோட திருநன்னி பள்ளிக்கு வராங்க. மழை இல்லாம வறண்ட பூமியா இருக்கு அந்த ஊர். இவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற நற்றுணி அப்பர் கோவில்ல சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு சிவபிரதையர் தோளிலேயே உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய அப்பா தோளிலேயே உட்கார்ந்துக்கிட்டு பதிகம் பாடுறார். அந்த பாட்டுல முதல் ஃபோர் லைன்ஸ் ரொம்ப வறண்ட பூமியா பூக்கள் இல்லாம இருக்குது அந்த ஊரு அப்படின்னு பாடுறார். அடுத்த ஃபோர் லைன்ஸ் ரொம்ப பசுமையான சோலை இருக்கிற மாதிரி பாடுறார். இப்படியே ஆல்டர்னேட்டிவா இவர் பதிகம் பாட பாட அந்த ஊர் அப்படியே சோலையா செழிப்பான ஊரா மாறுது. இப்படியே பாடிட்டு வரார். அந்த பாட்டோடைய கடைசியில இந்த ஊருக்கு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுடைய தலையெழுத்தே மாறிடும்,
இது என்னுடைய ஆணை அப்படின்னு ரொம்ப கம்பீரமா பாடி முடிக்கிறார். பசுமையான ஊரா மாறி பிரம்மாதமா இருக்கு அந்த ஊர். இந்த அற்புதம் நடந்த பிறகு திருநைப்பள்ளி அப்படின்ற பெயரோட இருந்த இந்த ஊருக்கு பொன்சை அப்படின்னு பெயர் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊருக்கெல்லாம் போயிட்டு பதிகம் பாடிட்டு இவர் திரும்ப சீர்காழிக்கே வர. இவர் போற எல்லா ஊர்லயும் வீட்டுக்கு வீடு தோரணம் கட்டி வீதிகள் எல்லாம் அலங்காரம் பண்ணி மங்கள வாத்தியங்களோட இவரை வரவேற்கிறாங்க. இப்படியே ஒரு 2 வருஷம் ஆகுது. இப்போ இவருக்கு வயசு 5. ஒரு நாள் என்ன ஆகுது, திருநீலக்கண்டு யாழ்ப்பாண நாயனாரும் அவருடைய மனைவியாரும் ஞான சம்பந்தருடைய பதிகங்களால கவரப்பட்டு இவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக சீர்காழி வராங்க. திருநீலக்கண்டு யாழ்ப்பாண நாயனாருடைய கதையை நாம அப்புறமா வேற ஒரு வீடியோல பார்ப்போம். இவரை பத்தி நாம திருநீலநக்க நாயனார் கதை பார்க்கும் போதே பேசியிருக்கோம். திருநீலக்கண்ட யாழ்ப்பாண நாயனார் அற்புதமா யாழ் வாசித்து பாடக்கூடியவர். இவர் பாணர் குலத்தை சேர்ந்தவர். அந்த காலத்துல பாணர் வம்சத்தை சேர்ந்தவங்களை தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களால கோவிலுக்கு உள்ளார போக முடியாது. திருநீலக்கண்ட யாழ்ப்பாணர் வரார் அப்படின்னு தெரிஞ்சதும் ஞான சம்பந்தர் ஊர் எல்லைக்கு ஓடி போறார். சாதாரணமான குலத்துல பிறந்ததுனால தனக்கு தகுதி இல்லையே, ஞான சம்பந்தர் ஒரு மகான் இல்லையா, அவர் எப்படி போய் நான் பாக்குறது அப்படின்னு திருநீலக்கண்ட யாழ்ப்பாணர் தயங்கி தயங்கி வரார் ஊருக்கு. ஆனா ஞான சம்பந்தர் அதெல்லாம் எதுவும் நினைக்கல. அவருக்கு தெரிஞ்சது எல்லாம் திருநீலக்கண்ட யாழ்ப்பாணருடைய சிவபக்தியும் யாழ் இசை மட்டும்தான். திருநீலக்கண்ட யாழ்ப்பாணரை வரவேற்று சீர்காழியில இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு உள்ளார கூப்பிட்டுட்டு போய் அங்க நிக்க வச்சு, ஐயரே உங்க சுவாமிக்கு யாழ் வாசிங்க அப்படின்னு சொல்ல, சுவாமி சன்னிதானத்திலேயே திருநீலக்கண்ட யாழ்ப்பாணர் தன் மனைவியோட யாழ் வாசித்து பாடுறார். இவர் யாழ் வாசிக்க வாசிக்க ஞான சம்பந்தரும் அங்க இருந்தவங்களும் அப்படியே சொக்கி போய் நிக்கிறாங்க. தாழ்ந்த ஜாதி அதெல்லாம் பார்க்காம திருநீலக்கண்ட யாழ்ப்பாணருடைய சிவ பக்திய மட்டும்தான் பார்த்தார். இன்ஃபேக்ட் அவர் அட்ரஸ் பண்ணும்போது கூட ஐயரே அப்படின்னு தான் ஞான சம்பந்தர் சொல்றார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்கள தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து விருந்து ஏற்பாடு பண்ணி தானே பக்கத்துல இருந்து விருந்து பரிமாற அவங்களுக்கு பரம சந்தோஷம். உங்களை பிரியாம உங்க கூட எப்போதும் இருக்கிற பாக்கியம் எங்களுக்கு வேணும். நீங்க பாடுற பதிகங்கள் எல்லாம் என்னுடைய யாழ்ல வாசிச்சு உங்களுக்கு சேவை பண்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும்னு திருநீலக்கண்ட யாழ்ப்பாணர் அவருடைய ஆசைய வேண்டி கேட்க திருஞான சம்பந்தரும் அதுக்கு சந்தோஷத்தோட ஒத்துக்கிறார். அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் திருநீலக்கண்ட யாழ்ப்பாணரும் போறார். இவர் பதிகங்கள் பாட பாட அவர் யாழ் வாசிக்கிறார். அப்புறம் தனக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாம் திருநீலக்கண்ட யாழ்ப்பாணருக்கும் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிறார். இப்படியே போயிட்டு இருக்கும் போது தில்லை நடராஜரை பார்க்க ஆசைப்படுறார் ஞான சம்பந்தர். உடனே தன்னுடைய அப்பாவோடையும் தன்னோட இணைப்பிரியாம இருக்கிற திருநீலக்கண்ட யாழ்ப்பாணரோடையும் மத்த சிவனடியார்களோடும் கிளம்பி சிதம்பரம் போறார். இவர் வரத கேள்விப்பட்ட தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாரும் வந்து முறைப்படி வேத கோஷங்களோட இவரை வரவேற்க குட்டி அழகு கைய தலைமேல வச்சுக்கிட்டு கோவிலுக்குள்ளார நுழையிறார். அற்புதமான சிவ தரிசனத்தை பார்த்துட்டு சுவாமி முன்னாடி கற்றாங்கெரியோம்பி அப்படின்னு தொடங்குற ரொம்ப பிரசித்தமான பதிகத்தை பாடுறார். அதுக்கப்புறம் சிதம்பரத்துல தில்லைவாழ் அந்தணர்கள் பக்தி பண்ற ஊர், அதனால அங்க தங்க வேண்டாம்னு முடிவு பண்ணி பக்கத்து ஊரான திருவேட்களம் அப்படின்ற ஊர்ல தங்கி வந்து வந்து தில்லை நடராஜரை தரிசனம் பண்ணிட்டு போறார். இப்படி ஒரு முறை சிதம்பரம் வந்து போகும்போது தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் அத்தனை பேரும் மறைஞ்சி சிவ கணங்களா தரிசனம் கொடுக்கறாங்க. தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேரும் சிவ கணங்களா இருந்த அற்புத காட்சிய திருஞான சம்பந்தர் திருநீலக்கண்ட யாழ்ப்பாணருக்கும் இங்க பாருங்கன்னு சொல்லி காமிக்க அவரும் பார்த்து பரவசப்பட்டு போறார். இது சிதம்பரத்துல நடந்த அற்புதம். அப்புறம் கொஞ்ச நாள் சிதம்பர நடராஜ பெருமான ஆசை தீர தரிசனம் பண்ணின பிறகு தன்னுடைய தல யாத்திரையை திருஞான சம்பந்தர் கண்டினியூ பண்றார். அப்போ திருநீல
கண்ட யாழ்ப்பாணர் தன்னுடைய சொந்த ஊரான எருக்கத்தம்பள்ளியூருக்கு ஞானசம்பந்தர் வந்து அருள் செய்யணும் அப்படின்னு தன்னுடைய ஆசைய சொன்னதும் ஞானசம்பந்தரும் அதுக்கு சம்மதிக்கிறார். நீங்க பிறந்ததுனால இந்த ஊர் புண்ணிய செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு வந்து எருக்கத்தம்பள்ளியூர் கோவில்ல சுவாமிய போற்றி பதிகம் பாடுறார். ஊர் மக்கள் எல்லாரும் வந்து இவரை தரிசனம் செய்யறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, அங்கிருந்து கிளம்பி திருநெல்வாயில் அறத்துறை அப்படின்ற ஊருக்கு போய் சுவாமிய தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறார் ஞானசம்பந்தர். எல்லாரும் கிளம்பி போறாங்க. இந்த மாதிரி இவர் தலையாத்திரை போகும்போது கொஞ்ச நேரம் இவருடைய அப்பா சிவபாத இருதயர் தோல் மேல ஏறி போவார். அப்புறம் கொஞ்சம் தொலைவு இவரே நடந்து போவார். இப்படி அவங்க எல்லாரும் திருநெல்வேயில் அறத்துறைக்கு போயிட்டு இருக்கும் போது நல்ல வெயில் காலம். அப்பாவுக்கு சிரமம் கொடுக்கிறோமோன்னு அப்படின்னு அப்பப்ப அப்பாவுடைய தோல் மேல இருந்து இறங்கி தூக்க வேண்டாம்னு நடந்து போறார். 5 வயசு குழந்தவர். அந்த வெயில்ல நடக்கிறதுனால குழந்தையோடைய பாதம் செவந்து போகுதாம். கொஞ்ச நேரம் இளைப்பாறலாம் அப்படின்னு போற வழியில இருக்கிற மாறன்பாடி அப்படின்ற ஊர்ல எல்லாரும் தங்குறாங்க. பாவம் குழந்தை கால் வலியோட என்னை பாக்குறதுக்காக ஊர் ஊரா நடந்து வருதே, குழந்தையோட பாதம் செவந்துடுச்சேன்னு சிவபெருமானுக்கு தாங்கல. உடனே என்ன பண்றா, திருநெல்வாயில் அறத்துறை கோவில்ல இருக்கிற அந்தணர்கள் எல்லாருடைய கனவுலையும் வந்து சொல்றா சிவபெருமான், குழந்தை சம்பந்தன் என்னை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கான், அவனுக்கு கால் வலிக்குது, அதனால அவன் ஏறி வர்றதுக்காக முத்து சீவகையும் அதாவது முத்து பல்லக்கு முத்து குடையும் திருச்சின்னங்கள் அதாவது சங்கு மாதிரி ஊதுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் கோவில்ல வச்சிருக்க, இதெல்லாம் எடுத்துட்டு போய் மாறன்பாடியில என்னுடைய குழந்தை தங்கி இருக்கான், அவன் கிட்ட கொடுத்து அவனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ஒவ்வொருவர் கனவுலையும் வந்து சொல்ல எல்லாரும் எழுந்து அதிசயப்பட்டு கோவிலுக்கு போறாங்க. அங்க கோவில்ல முத்து சீவிகையும் முத்து குடையும் திருச்சின்னங்களும் இருக்கு. சுவாமியோட அருளை நினைச்சு மெய்சிலுத்து உருகி எல்லாரும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மாறன்பாடிக்கு கிளம்பி போறாங்க. இதோட நிறுத்தல சிவபெருமான். ஞானசம்பந்தர் கனவுலையும் வந்து சொல்றார், உனக்காக முத்து சீவிகையும் முத்து குடையும் திருச்சின்னங்களும் கொடுத்து அனுப்பியிருக்கேன், முத்து சீவிகையில ஏறி கோவிலுக்கு என்ன பார்க்க வான்னு சொல்லி மறையறார். காலையில ஞானசம்பந்தர் எழுந்து அப்பா கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் தனக்கு வந்த கனவை சொல்ல எல்லாரும் பரபரப்போட குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு பார்த்தா ஹரஹரன்னு கோஷத்தோட திருநெல்வேயில் அறத்துறை கோவில்ல இருந்து அந்தணர்கள் எல்லாரும் சீவிகை குடை இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. திருஞான சம்பந்தரை வணங்கி நடந்ததை எல்லாம் சொல்ல இவருக்கோ சுவாமி இப்படி கருணை பண்றாரேன்னு வியந்து எந்த ஈசன் எம்பெருமான் அப்படின்னு தொடங்குற பதிகத்தை பாடுறார். எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்று ஏத்தி. அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி சீவிகையில ஏறி உக்கார மக்கள் எல்லாரும் அரஹரான கோஷம் போட இசை கருவிகள் முழங்க அந்த முத்து கொடையை இவருக்கு நேரா பிடிக்க திருச்சின்னங்கள் பூத இவர் திருநெல்வாயில் அறத்துறைக்கு புறப்படுறார். திருநெல்வாயில் அறத்துறையில இருக்கிற தீர்த்தபுரீஸ்வரரை தரிசனம் பண்ணி பதிகங்கள் பாடி கொஞ்ச நாள் அங்கேயே தங்கியிருக்கார். இப்போ இந்த ஊரை திருவரத்துறை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முத்து சீவிகையும் வந்தாச்சு, அடியார்களுடைய ஊர் ஊரா போய் கோவில்களை பாட்டு பாடி அந்த ஊர்கள இருக்கிற மக்கள் கிட்ட சிவபக்திய உண்டு பண்றார். ஒவ்வொரு ஊர்லயும் அப்படி ஒரு வரவேற்பு, ஞான குழந்தை இங்க வருதான் அப்படின்னு ஒரு ஒரு ஊர்லயும் மாவிள தோரணம் கட்டி பந்தல் போட்டு பூர்ண கும்பம் ஏத்தி வர்ற எல்லாருக்கும் அருமையான விருந்து போட்டு அன்போட பரிமாறுறாங்க. இந்த மாதிரி ஞான சம்பந்தர் பல ஊருக்கு போயிட்டு தன்னுடைய ஊரான சீர்காழிக்கு வர நேரா சீர்காழி கோவிலுக்கு போய் சுவாமிய தரிசனம் பண்ணி நிறைய பதிகங்கள் பாடுறார். இப்படியே சீர்காழியில தங்கி இருக்கிற நிலையில ஞானசம்பந்தருக்கு 5 வயசு முடியுது. இவருக்கு உபநயனம் அதாவது பூநூல் போட்டு தீட்சை செய்யற வயசு வந்துருச்சுன்னு சிவபாத ஹிருதயருக்கு தோணுது. உடனே வேதங்கள் சொல்றவங்களை கூப்பிட்டு சடங்கு எல்லாம் செஞ்சு ஞானசம்பந்தருக்கு பூநூல் போடுறாங்க. பூநூல்
போடும்போது அவங்க சொல்ற மந்திரத்துக்கெல்லாம் ஞான சம்பந்தர் அழகா அர்த்தம் சொல்றாராம். வேதங்கள்ல இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் இவர்கிட்ட அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லா மந்திரத்தை விடவும் சிறந்தது பஞ்சாட்சர மந்திரம் தான். எதுவுமே சொல்ல வேண்டாம், நம சிவாய அப்படின்ற பஞ்சாட்சரம் மட்டும் எப்போது சொன்னா போதும், இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு உபதேசம் பண்றார். பஞ்சாட்சர மந்திரத்துடைய பெருமைய துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் அப்படின்னு தொடங்குற பதிகம் பாடி விளக்குறார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நைந்து நினைமின் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும். இந்த பதிகத்துக்கு திருப்பஞ்சாக்கர பதிகம் அல்லது நமச்சிவாய திருப்பதிகம் அப்படின்னு பேரு. உபநயனம் ஜம்முன்னு முடிஞ்சாச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் திருஞான சம்பந்தருடைய புகழ் இன்னும் அதிகமா எங்க பார்த்தாலும் பரவுது. இவரை பத்தி கேள்விப்படுறார் திருநாவுக்கரசர், அதாவது அப்பர் பெருமான். இந்த குழந்தைய சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சீர்காழிக்கு வரார் அப்பர் பெருமான். சீர்காழி எல்லையில ரெண்டு பேரும் சந்திச்சுக்கினதும் ஞான சம்பந்தர் அவரை அப்பரேன்னு கூப்பிடவும், அவர் இவரை அடியேன்னு கூப்பிடவும், அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் சீர்காழியில கொஞ்ச நாள் தங்கி இருந்து அவர் கிளம்பி போறார். ஞான சம்பந்தர் தன்னுடைய தல யாத்திரைய தன்னுடைய அப்பாவோடும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரோடும் யாழ்ப்பாணருடைய மனைவியோடும் ஸ்டார்ட் பண்றார். திருஞான சம்பந்தருடைய தல யாத்திரையில நடந்த அற்புதங்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.